பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையிலே முழுவதுமாய் தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே எங்கள் தேவன் தாமே தொடர்ந்து ஆராதனை முழுக்க நீர் தலைமை ஏற்று எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஒவ்வொருவரின் பேரு ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பேரிலும் நீர் அன்பாய் இருப்பதற்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் அன்பார் இந்த ஆராதனை நாங்கள் கலந்து கொண்டபடியினாலே எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் மன மகிழ்ச்சியோடு கூட எங்கள் வீடுகளுக்கு திரும்ப தேவன் தாமே கிருபை பாராட்டும் உமக்கே எல்லா துதிகள மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்குள்ளாக உங்கள் யாவரையும் வருக வருக என்று நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன் உங்கள் ஆராதனை காரணமாக பாமாளிகளிலே 326வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம் ரட்ச பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்ணினோம் சுத்தமாகி சீரை தாரும் என்கின்ற பாடலை நாம் செய்தேன் இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன்
கர்த்தாவே ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனே நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஆகையால் பிரியமான சகோதரனே சகோதரியே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் சந்நிதி மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதுள்ள இருதயத்தோட தேவ் அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்ம ஏவுகிறது நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்டு மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாயிருக்கிறது ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலேயுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன் யாவரும் உலகால் படியிட்டு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே உதடுகளை திறந்தருளும் தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக கர்த்தரை துதியுங்கள் 95வது சங்கீதத்தை நம்ம யாவரும் எழுந்து நின்று நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம் 95வது சங்கீதம் சங்கீதம் 95வது அதிகாரம் பக்கம் 731 கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணர் கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள் கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனமாய் இருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவருடைய சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாயிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து அவர் நம்முடைய தேவர் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் ஆமென் இன்று அவருடைய சத்தத்தை கேட்டிருந்தாலும் சோதனைகளிலும் நடந்து உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள் 40 வருஷமாய் நான் அதே சந்தையம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் வேத பாடங்கள் நம் வாசி கேட்போம் முதலாம் வேத பாடம் நம் வாசி கேட்போம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:1-7 நாம் வாசி கேட்போம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:1-7 நாம் வாசிக்கிறோம் முதலாவது வேத பாடம் ஏசாயா 5:1-7 பக்கம் 810 இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்தும் என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு
மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களையும் தரும் என்று காத்திருந்தார். அதுவே ரசப்பான பழங்களே தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கு என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயத்தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யாமல் அது நல்ல திராட்சை பழங்களையும் தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அதன் மேய்த்து போடப்படும் அதன் அடைப்பையும் தகர்ப்பேன். அது மீதி உண்டுவோம் அதை பாலாக்கி விடுவேன். அதன் கிளையை நறுக்கப்படாமலும் கலையை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதில்லை. போவதினால் முச்செடியும் நெரிசலிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாத படிக்கும் மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கும் காத்திருந்தார். இதோ கொடுமை நீதிக்கும் காத்திருந்தார். இதோ முறைப்பாடு பாட முடியுதாயிற்று. தேவனுக்கு நன்றி. இரண்டாவது வேத பாடமும் வாசித்திருப்போம். பசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின மூன்றாம் நிருபம் 14 நம்ம வாசிக்கிறோம். 14 வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் பிலிப்பியர் 3:4-14 முடிய. மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் வைக்கலாம். வேறொருவன் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதையும் அப்படி செய்யலாம். நான் 8 யுத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாற்றப்படாதவன். ஆகியும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள் ஆகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேடினவன் நானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதோ சகோதரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த வாக்கியமாக பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் 21:33-46 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 33 வசனத்திலிருந்து 46 வசனம் வரை பக்கம் 32. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். கனிக்காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இன்னும் அவன் முதினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரர்களிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாய் கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவாறே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்பிநாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் விருப்ப வைத்து பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மயத்தோட்டம் வீழ்த்தெழுந்தினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பசுத்த சபையும் பசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் வீழ்த்திடலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். இந்த நல்ல நாளிலும் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் தகப்பன் இன்றும் உயிருள்ள ஆண்டவர், எங்கள் தகப்பன் எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் என்பதை உணர்ந்து உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படி ஆவி நாளில் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றிலும் உமக்கு முதன்மையான காரியத்தை நாங்கள் செயல்படுத்த தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்களுக்காக விசேஷமாக நாம் அவர்களை வாழ்த்துவோம். வருகிற வாரம் ஜெசிக்கு 5 வருடம் முடிந்து 6வது வருடத்துக்குள்ளாக கால் எடுத்து வைக்கின்றார்கள். ஆகவே ஜெசிக்காக விசேஷித்த ஒரு ஜெபத்தை நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஜெசிங்க கண்கள் மூடும். பிதாவே, அருமையான மகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். அருமையான ஜெசியை 5 வருட காலமாக நீர் பத்திரமா நீர் காத்துக் கொண்டீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலே காலெடுத்து வைக்கப்படும் மகளோடு கூட நீர் இருந்து மகளை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இந்த கரம் மகளை தாங்கி பிடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் என நல்ல பிதா. மீண்டுமாய் நம்ம யாவரும் எழுந்து நின்று 336வது பாடலை நாம் பாடுவோம். உம்மண்டை கர்த்தரே நான் சேரட்டும் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். எழுந்து நின்று
அண்டவரே உம்முடைய வசனத்தை இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அண்டவரே பிள்ளைகளாக உம்முடைய பொற்பாதத்தை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே அண்டவரே உம்முடைய பாதத்தை தேடி வந்து வந்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதை நினைவில் கொண்டு உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதா. ஆமென். வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பாடமாகிய பிலிப்பியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை சத்தமாக வாசிக்க முடியாமல் கேட்டுக் கொள்கின்றேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்ல, உலக வாழ்க்கையில வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பசுத்த பவுல் அழகாக அவர் சொல்லுகின்றார். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். வேலை இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது நாம நினைக்கலாம், அது செய்தா இது செய்தா இப்படி செய்தா அப்படி செய்தா நான் அப்படி பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படி நம்ம நினைக்கலாம், அப்படியே செய்த இருக்கலாம். இந்த பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சாதாரண ஆள் இல்லை. கமாலியன் இடத்துல படித்தவர் அப்படின்னா, ஒரு வேலை இந்த நாள் இந்த காலத்துல சொல்லுவாங்களா, ஃபாரின்ல படிச்சிருப்பா இவரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படிப்பாளி அவர். ஆனா இது இவ்வளவு நல்லா படிச்சவர் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு தன்னுடைய வாயினால என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளவு நான் படிச்சதா எல்லாம் வேஸ்டியா, அது குப்பை, அது நஷ்டம், எனக்கு அது பெருசு இல்ல. எப்ப தெரியுமா, நான் கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருடைய காரியத்தை செய்யும் போது மற்ற எல்லா வகைகளும் எனக்கு நஷ்டம். இன்னைக்கு நம்ம ஏன் வாழ்றோம்ன்றத முதலாவது தெரிஞ்சுக்கணும், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேகர் ஏன் பிறந்தோம்னு தெரியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் பிறந்தோம் உங்களை பார்த்து கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க, எங்க அம்மா அப்பா பெத்தாங்க நான் பிறந்திருக்கிறேன். அப்ப ஏன்மா நீ வாழ்ற, எனக்கு என்ன தெரியும், உயிர் இருக்குது நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப எப்படிப்பா வாழ்றேன், சோர்ந்தம் தின்றுறேன் தின்னுட்டு நான் வாழ்றேன் முடிஞ்சு போச்சு, இதுதான் நம்முடைய பதிலாக இருக்கும். ஆனா எதற்காக வாழ்றோம் யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, எப்படிங்க இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறங்க, என்னங்க நல்லா இருக்கிறீங்களா, அதை இருக்கிறங்க. அந்த சந்தோஷமா நான் வாழ்றேன்னு சொல்றது கூட நமக்கு என்ன வரல, வாய் வராது. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எங்க இருக்குது, குப்பைய பார்த்துட்டு இருக்குது, நஷ்டத்தை பார்த்துட்டு இருக்குது. இவ்வளவு இழந்துட்டேன், அவ்வளவு குப்பையாயிடுச்சு, இவ்வளவு நான் செய்யணும் நினைச்சேன், இது செய்யணும்னு நினைச்சேன், எதுவுமே கை கூடி வரல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவைகள்லாம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக நஷ்டம் குப்பை என்று சொல்லி நாம் தூக்கி போடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவேதான் பரிசுத்த பவுல் அங்கே அவர் சொல்லுகின்றார் அழகாக, அவர் பனிரெண்டாம் வசனத்துல பிலிப்பியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை அழகாக சொல்லுகின்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகின்றேன். கிறிஸ்து இயேசுக்களாக நான் எடுத்து எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோம் சொல்லவே முடியாது. ஒருவேளை ஒருத்தர் குடிசை வீட்டில் வாழ்றாங்கன்னு வச்சுக்கிட்டீங்க, திடீர்னு அரசாங்கம் அவங்களை கூப்பிட்டு வாங்க வாங்க நீங்க ஏன் குடிசையில வாழ்றீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு கட்டடம் கட்டி வீடு கட்டி தரேன்னு சொன்னோடனே என்ன பண்றாங்க, அந்த நல்ல கட்டட வீட்டுல போய் வாழ்றாங்க. கொஞ்ச நாள் கட்டட வீட்டுல வாழ்ந்தோம்னா அவங்க நண்பர் ஒருத்தர் வருவார், டே என்னடா பெருசா இந்த வீடு, என் வீட்டை வந்து பாடுறாங்கன்னு அவங்க வீட்டுக்கு போகும் பெரிய பங்களாவா இருக்கும். ஐயோ எனக்கு அந்த மாதிரி பங்களா இல்லையே, இதுக்கு முன்னாடி எங்க வாழ்ந்தாங்க, குடிசையில வாழ்ந்தான், அந்த குடிசையில வாழ்ந்ததை மறந்துட்டான். ஆண்டவர் அவனை நல்ல ஒரு நல்ல கட்டட வீட்டுல வாழ வைத்திருக்கின்றான். இப்ப என்ன ஆசை வருது அவனுக்கு, பங்களா வீட்டுல போய் வாழணும்.
சரி அப்படிதான் ஒரு பங்களா வீட்டில் நாலு நாள் இருப்பான் நான் போய் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க அங்க அவன் ஃப்ரெண்டு கார் இதெல்லாம் வச்சிருப்பான் பயங்கரமா இப்ப இவனுக்கு என்ன ஆசை வரும் நமக்கு இப்படி ஒரு கார் இருக்கணுமே பங்களா வீட்டில் வந்து இவன் கூட நம்ம வாழ்ந்துட்டோம் நமக்குன்னு ஒரு கார் இல்லையாக எதுவுமே முற்றும் அடைந்தாயிற்று என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன் எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சொல்லவே முடியாது இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் இதுக்காக பல பிரயாசங்களை படுறாங்க பல வேலைகளை செய்யறாங்க பல விதமான தொழிலை செய்யறாங்க ஏதாவது செய்து வாழ்க்கையில முன்னேறணுங்க முன்னேறணுங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர போதும் என்கின்ற மனமே பொன்சை விரும்பு இப்படி ஒரு பழமொழி ஒண்ணு இது யாரோ நினைக்கிறதே கிடையாது திருப்தின்னு ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா அன்னைக்குதான் வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும் அது வரைக்கும் கிடைக்காது என்ன ஆண்டவர் நல்லா சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் நல்லா தங்க ஒரு வீடு கொடுத்திருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்திருக்கிறாரு என்கின்ற உணர்வு என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு வருகிறதோ என்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இவைகளெல்லாம் குப்பப்பா இவைகளெல்லாம் நான் நஷ்டம் என்று விடுகிறேன் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் சொல்லி என்றைக்கு ஒரு மனிதன் எண்ணுகிறானோ அன்னைக்குதான் என்ன ஆகும் அவனுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அது வரைக்கும் கிடையவே கிடையாது நம்ம சிந்தித்து பார்க்கறதே கிடையாது அதனாலதான் இங்க போல் சொல்றாரு 13 வசனத்துல சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதும் இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு சொல்றார் பின்னானவைகளை மறந்து இன்னைக்கு நமக்கு எப்ப திரும்ப துக்கம் வரும் எப்ப திரும்ப கவலை வரும் எப்ப திரும்ப வியாதி வரும் நம்ம கவலைப்பட்டா வியாதி வரும் நம்ம கவலைப்பட்டா தலைவலி வந்துடும் எதுக்காக கவலைப்படுறோம் தெரியுமா நேத்துங்க போன வருஷங்க போன மாசங்க எங்க வீட்டுல இப்படி நடந்ததுங்க எனக்கு ஒருத்தன் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அதை நினைச்சிட்டு இருப்போம் அதை நினைக்க 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 என்ன ஆகுது நமக்கு தலைவலி வருது ஐயோ எனக்கு தலையே புழக்கிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் கொஞ்ச நேரத்துல என்ன வந்துடும் ஜுரம் வந்துடும் ஜுரம் வந்தோம் எங்க போவோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன பண்ணுவோம் டாக்டர் எனக்கு தலைவலி ஜுரம் அடிக்குது அவர் என்ன பண்ணார் சும்மா அப்படி ஸ்டெதோஸ்கோப்பை வச்சாலும் ஜுரம் போயிட போதா இல்லை இல்லை பல்ஸை பார்ப்பார் கை வச்சு பார்த்தாலும் ஜுரம் போக போதா இல்லை சரி சரி கவலைப்படாதீங்க கவனிச்சிங்கன்னா அவர் வார்த்தை சொல்லுவார் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு மாத்திரை எழுதி தரேன் அவரு என்ன சொல்றாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு இது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது இது ஆலயத்துல மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கிறோம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் அதான் சொல்ற கவலைப்படாதீங்க காட்டு புஷ்பத்தையே உடுத்து வச்சிருக்கிறேன் பறவைகளுக்கே நான் போஜனம் கொடுக்கிறேன் அவங்களே காப்பாற்றும் போது உங்களை காப்பாற்றாம இருப்பேனா என்னை போன்றவங்களை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேனே உங்களை நான் காப்பாற்றாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் நம்ம அதெல்லாம் கேட்கறதே கிடையாது பின்னானவைகளை மறந்து அதான் பரிசுத்த பவுல் சொல்ல பின்னானவைகளை மறந்து நேற்று நடந்த கதையை பற்றி பேசாத காலையில் நடந்த கதையை பற்றி பேசாத இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு முன்னாடி என்ன இருக்குது நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் அதை பெற்றுக்கொண்டு நம்ம காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் அவ்வளவுதாங்க வாழ்க்கை அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க 14 வசனத்துல சொல்றாரு கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக நம்மை உருவாக்கி வைத்திருக்கின்றார் நேற்று கூட ஒரு நண்பரிடத்துல போனேன் அவர் வந்து ஒரு நகை வியாபாரம் ரியல் எஸ்டேட் பண்ணுகின்ற ஒரு அருமையான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் சொன்னாரு நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னேன் அப்போ சில திட்டங்கள்லாம் எனக்கு வகுத்து கொடுத்தார் இப்படி இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்போ அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை இதுதான் எனக்கு என்னதான் பண்ண தெரியும் எனக்கு இப்படிப்பட்ட அருமையான செய்தி தான் கொடுக்க தெரியும் எனக்கு பிஷப்பாக இருந்து நல்ல நிர்வாகம் தான் பண்ண தெரியும் எனக்கு போதனை தான் பண்ண தெரியுமே தவிர அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ரியல் எஸ்டேட்னு தெரியாது என்ன சொல்ல போனால் 1 ஏக்கர் லேண்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு தெரியாது அடுத்தது ஒரு பிளாட்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு தேவையில்லை எனக்கு
எனக்கு தேவையில்லாத காரியத்தை நான் மூக்க நுழைச்சி நான் வீணா கஷ்டப்படுவதை காட்டிலும் அமைதியா எனக்கு தெரிஞ்ச காரியத்தை நான் செய்துட்டு போறதா நல்லது. என்ன எதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? அவருடைய வார்த்தையை சொல்வதற்காக ஆண்டவர் என்ன வைத்திருக்கின்றார். இந்த காரியத்தை மட்டும் செய்துட்டு நான் அமைதியா இருந்தாலே என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் சமாதானம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான வேலைகளை கொடுத்திருக்கின்றார். உங்களை ஒரு குடும்ப தலைவியா வச்சிருக்கிறாரா? காலையில எழுந்து அழகா டீ போட்டு உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, கொடுங்க. காலையில எழுந்து டீ போடுங்க. டெய்லி காலையில எழுந்து டீ போடுறதுதான் வேலையா போச்சு, எதுக்குதான் நான் பொம்பளையா பிறந்தாலும். இப்படி நீங்க சிந்திச்சீங்கன்னா காரியமே கெட்டு போச்சு, குடும்பமே நாரி குடும் இல்ல பிரச்சனை. அங்கதான் வரும். ஏன் உடனே அவங்க வீட்டுக்காரர் போனவரு ஒரு டீ கூட போட தெரியாது தெரியாதா அப்படின்னு ஒரு சண்டை போடுற இல்ல. காலையிலேயே என்னங்க இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்க இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் நம்ம எதற்காக வைத்திருக்கின்றார் இந்த உலகத்தில், நம்முடைய பொறுப்புகள் என்ன இந்த உலகத்தில், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இந்த உலகத்தில், என்ன செய்யலாம் அப்படின்னு காலை எழுந்து கேட்கக்கூடாது. முந்தின நாள் என்ன பண்ணோம், பிளான் பண்ணிக்கணும். நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம், நாளைக்கு எல்லாரும் காலையிலே சாப்பாடு கட்டி கொடுக்கணும், எல்லாம் வேலைக்கு போறாங்களே, ஸ்கூலுக்கு போறாங்களே, காலேஜுக்கு போறாங்களே, இந்த பிள்ளைகளுக்கு காலையில என்ன டிஃபன் செய்யலாம், முந்தின நாளே நீங்க சிந்திச்சு அதுக்கு வேண்டிய காரியங்களை வாங்கி கொள்ள வேண்டும். இப்படி நம்ம எல்லாமே சரியாக பிளான் பண்ணி எல்லாம் செய்தாலே குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கின்றார். நீங்க தான் என்ன பண்ண ஞாயிற்றுக்கிழமை உங்க குடும்பத்துல எல்லாரும் என்ன பண்ண, காலையிலே எழுப்பி நல்ல சாப்பாடு எல்லாம் நல்லா செய்து கொடுத்து கிளம்பி வாங்க நம்ம போவோம், எங்க போவோம், ஆலயத்துக்கு போவோம், வாங்க அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி நீங்க தான் அழைச்சிட்டு வரணும். அதாவது சொல்லுவாங்க, ஒரு பெண்ணு தான் ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு. ஒரு பெண் தான் குடும்பத்தின் முதுகெலும்பு. எப்படி ஒரு மனுஷனுக்கு ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்பைனல் கார்டுல கொஞ்சம் பலவீனம் பட்டு போச்சுன்னா அந்த மனுஷனுடைய உடம்பே கெட்டு போச்சு அவ்வளவுதான். அதான் சொல்லுவாங்க, ஒரு 50 வயசோ இல்ல 60 வயசோ ஆயிடுச்சுன்னா என்ன முதுகு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா என்ன தெரியும் சொல்லுவான், டிஸ்க் தேஞ்சு போச்சுன்னுவான் பின்னாடி. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது 50 வயசுக்கு மேல தாங்காது, தானா தேஞ்சு போகும். நல்லா டாக்டருக்கு தெரியும், உனக்கு தேயாம இருந்தா கூட டாக்டர் கரெக்டா என்ன சொல்லுவாங்க, டிஸ்க் போயிடுச்சுங்க, ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியா போயிடும். எவ்வளவு ஆபரேஷன் ஆகும், 2 லட்சம் ரூபாய் தான் ஆகும், 2 லட்சம் ரூபாய் தான் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கடனை வாங்கி கொடுப்போம். ஆனா நல்ல வேலைகளை செய்து நல்லா இருந்தா டிஸ்க் வலியும் தெரியாது, முதுகு வலியும் தெரியாது, எல்லாம் நல்லா இருக்கும். சோம்பேறியா பிரச்சனை. அதனால ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு. என் வீட்டுக்கார் சரியில்லைங்க, ஏன் சரியில்லை? வீட்டுக்கார் சரியில்லைன்னு சொல்றது மட்டும் தெரியல, ஏன் சரியில்லை கண்டுபிடிக்கணும். என் மனைவி சரியில்லைங்க, ஏன் உன் மனைவி சரியில்லை, எப்படி கண்டுபிடிச்ச உன் மனைவி சரியில்லைன்னு இல்ல. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்முடைய எல்லா நிலைகளும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொன்ன, கிறிஸ்து இயேசுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி புறப்படுகிறேன். தேவன் என்ன பண்றாரு, அருமையான இந்த வாசியை கேட்ட மத்தையின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல அழகாக ஒரு ஓமையை அங்க சொல்லுகின்றார். ஒருவன் அருமையான ஒரு தோட்டத்தை வச்சிருக்கிறான். அந்த தோட்டத்துல எல்லாம் விளைஞ்சிருக்கான்னு சொல்லி முதல்ல ஒரு வேலைக்காரனை அனுப்புறான், அந்த கனிகளை பறித்து கொண்டு வருவதற்கு. அதுல கனிகளை அனுபவிப்பதற்காக அவன் புறப்பட்டு போகிறான். அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த தோட்டத்துல இருக்கிறவங்க அவனை வெட்டி போட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ண, அடுத்த ஆள் அனுப்புறான், அவன் என்ன பண்றான் பாக்கலாம் அப்படின்னு. அவனே என்ன பண்றாங்க, வெட்டி போட்டுறாங்க. கடைசியில இப்ப யார் அனுப்புறாரு, சொந்த குமாரனையே அனுப்புகின்றார், சொந்த குமாரனையே அனுப்புகின்றார், சொந்த பிள்ளையே மகனையே அனுப்புகிறார் தன்னுடைய தோட்டத்தை போய் கவனிக்கிறது. அப்ப அங்க இருக்கிறவங்க நினைக்கிறான், டேய் இவன் தான் எஜமானுக்கு அடுத்த ஆளு, எஜமான் செத்துட்டா இவன் தான் ஓனரு, ஆனா இவனையும் காலி பண்ணிட்டா, மொத்த தோட்டத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. இதெல்லாம் ஓமையா அவர் சொல்லிதான் சொல்ற, தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் இருக்குது. நீங்கள் நானும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிதான் இந்த உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர் என்ன செய்தாரா, நம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த அருமையான உலகத்தின் தோட்டமாகிய தோட்டத்தில் தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கின்றார். இதை பண்படுத்தவும்,
இது பெருக செய்யவும் இது பலுக செய்யவும் ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்திலும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த லக்கை நோக்கி ஓடுகின்ற மக்களாக, அந்த லக்கை நாம் அடைகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கின்றார். இந்த நிலையிலே நாம் தவறுகள் செய்கின்ற நாம் சரியானபடி வாழ முடியாத நிலையில் இருக்கும்பொழுதுதான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கு ஒரு வழிகாட்டியாய் தேவன் நமக்கு வைத்து போனார். அவர் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவரே என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள அவரையும் கொலை செய்து போட்டார்கள். ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவராய், நமக்குள்ளே ஜீவிக்கின்ற ஆண்டவராய் தேவன் இருக்கின்றார். ஆகவேதான் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கின்றார். அவரை போல மாற வேண்டும் என்று விரும்புகின்றார். அவருடைய தோட்டத்தில் நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். இந்த உலகமாகி அவருடைய தோட்டத்தில் உங்களை நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உலகத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இதை நல்லா வச்சுக்கிறதும் இதை கெடுக்கிறதும் நம்முடைய கையில தான் இருக்கு. இது நல்லா வச்சுக்கிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இதை கெடுத்து வச்சுக்கிட்டா நம்ம கெடுத்து போறோம். ஒரு தோட்டத்தை வைக்கிற ஒரு கத்திரிக்காய் செடியே நம்ம வைக்கிறோம் வச்சுங்க, அந்த கத்திரிக்காய் செடிக்கு உரம் போடணும், இந்த கத்திரிக்காய் செடிக்கு தண்ணி ஊற்றணும், அந்த கத்திரிக்காய் செடியில பூச்சி வராதபடிக்கு பூச்சி மருந்து அடிக்கணும். இதுதான் நம்ம பாதுகாத்த நல்ல அருமையான கத்திரிக்காய் விளையும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம் நடத்தும் பொழுது தேவன் நம்மை இந்த உலகத்திலே நன்மையான காரியத்தை அனுபவிப்பதற்கு, சந்தோஷமான காரியத்தை அனுபவிப்பதற்கு தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கின்றோம். கர்த்தாவே, கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். லக்கை நோக்கி புறப்பட்டு செல்லும்படியாக நீர் எங்களை வைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு லக்கை நீர் வைத்திருக்கின்றீர். அதை நாங்கள் அடைந்தாயிற்று என்று எண்ணாதபடிக்கு, நாங்கள் முற்றிலும் தேர்ந்தவர்களாய் ஆயிட்டோம் என்று எண்ணாதபடிக்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்கு முன் வைத்திருக்கின்ற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட, உம்மை நோக்கி பார்த்து ஓட ஆண்டவரே. இந்த உலக தோட்டத்திலே எங்களை வைத்திருக்கின்ற ஆண்டவர் எங்களை தொடர்ந்து மேன்மைப்படுத்துவீர் என்ற உணர்வோடு கூட வாழத்தக்கதான பாக்கியத்தை தேவன் தாமே தந்து எங்களை ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதா. மீண்டுமாய் நம் யாவரும் எழுந்து நின்று முடிவு கீதமாக கீர்த்தனைகள் 224வது பாடல், தாசரை தரணிய என்பாய் இயேசுக்கே சொந்தமாக்கும் என்ற பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம். நிச்சயமாக கர்த்தர் நாம் அவருக்காக காணிக்கை கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை தருவார். கூகுள் பே மூலமாகவும் நம்முடைய நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் இந்த காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தாசரை தரணிய என்பார் இயேசுக்கு சொந்தமாக. Thank you.
God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless you. God bless